राधे कृष्णा ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை சொல்லடி கோபால சுந்தரி, காத்துருந்தியோ? ஆமா, மார்கழி வர்றது அப்படின்னா ஆண்டாள் தானே. ஆண்டாளோட உன்னோட மார்கழிய அனுபவிக்கிற சுகம் போல உலகத்துல வேற என்ன உண்டு திருமங்கை? வா 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 வா, நம்ம போய் ஆண்டாள் எழுப்பலாம். என்ன நினைச்சிருக்காய் நீ கோபாலசுந்தரி? ஆண்டாளை போய் நாம எழுப்புறதா? அவ தூங்குற அழக பார்க்கணும் திருமங்கை. அவ ஊரையே எழுப்புறவளா? செடி, அது வாஸ்தவம். இருந்தாலும் ஆண்டாளை போய் நான் தூங்கின்றிருக்கிறவளை எழுப்பி அவள் கண் விழிச்சு சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை கேட்டுண்டு இப்படி அதை பார்க்கணும் திருமங்கை. சரி வா போகலாம், அப்புறம் நாளையிலிருந்து கூட்டம் வந்துடும். இன்னைக்கு என்ன கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா? இன்னைக்கும் கூட்டம் வரும், ஆண்டாளுக்கு கூட்டம் வராம இருக்குமா? ஆனா அதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாமே. சரி வா போகலாம். பாத்தியா நான் சொன்னேன், பாத்தியா இன்னும் யாரும் வரல. ஓ மனசு அப்படி ஆவா, உள்ள போகலாம். என்னடி கோபால சுந்தரி, காலங்காத்தால வந்துட்டாய். அதுவா, ஆண்டாள எழுப்பணும்னு ஆசையா வந்திருக்கோம்ப்பா. கூட திருமங்கை வேற, பெரியாழ்வாரே நான் சொன்னேன், இவதான் போய் முதல்ல நாம எழுப்பணும், ஆண்டாள் எழுந்துக்கிற அழக பார்க்கணும்னு சொன்னான். தப்பே கிடையாது. தோழிகள்லாம் ஒருத்தரை ஒருத்தரை எழுப்புறதும் பேசுறதும் கிண்டலும் கேலியும் சுகம்தானே. அதுவும் உங்க கோஷ்டி எல்லாம் கிருஷ்ண அனுபவ கோஷ்டியாச்சே. போங்க போங்க, போய் எழுப்புங்க ஆண்டாள. நான் அவளை எழுப்பலாம்னு நினைச்சேன், நீங்க முந்திண்டாச்சு. நீங்களும் வாங்கோப்பா. இல்லடி பண்ணே, நீ போயிட்டு வா. நீயும் திருமங்கையுமா போய் எழுப்பு உங்கள் ஆண்டாள. அது என்னப்பா எங்க ஆண்டாள்னு சொல்றேள்? ஹா, அது நீங்கள்லாம் இப்ப கோபிகைகள், கிருஷ்ணானுபவம் என்னோட கிருஷ்ணானுபவம் எல்லாம் யசோத மாதிரி பொண்ணே. எங்க கோஷ்டி எல்லாம் யசோதா, தேவகி, கௌசல்யா, அப்படி கோஷ்டி. உங்களதெல்லாம் வந்து கிருஷ்ணனையே கிண்டல் பண்ற கோபிகாஸ்திரிகளுடைய கோஷ்டி. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொழுக்கு முழுக்கு கிருஷ்ணன். உங்களுக்கெல்லாம் வந்து கட்டழகு வாலிபனை பிடிக்கும். அதனால உங்க கோஷ்டி வேற, எங்க கோஷ்டி வேற. நாங்கள்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா அப்படின்னு அவனுக்கு காப்பிடுறவா. நீங்கள்லாம் அவனை உருட்டி மிரட்டி இங்க வாட அனுகிரகம் பண்ணுடா அப்படின்னு அவனையே படுத்துறவா. அதனால உங்க கோஷ்டி வேற, எங்க கோஷ்டி வேற. அதனால நீங்க போய் எழுப்புங்க ஆண்டாளை. முன்னாடி ஒன்றும் சொல்லாமல் போகிறாள் கோபாலசுந்தரி. அதான்ப்பா நீங்களே சொல்லிட்டே, உங்கள் கோஷ்டி வேற எங்கள் கோஷ்டி வேறுண்டு. அதனால எங்கள் கோஷ்டியோடு நாங்கள் பைக்கிறோம். கொழுப்படி உனக்கு, அதெல்லாம் உங்கள் பொண்ணோட சேர்ந்து தான். ஓ, ஆண்டாள் பேரையும் கெடுப்பாயோ? ஆண்டாள் பேரை கொண்டு தானே என் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. நான் அப்படி கெடுப்பேன்? கெடுக்க மாட்டேன். சரி சரி போங்க, போய் எழுப்புங்கோ திருமங்கை. என்ன அழகா படுத்துன்னு இருக்கா இல்லையா ஆண்டாள். அவளுக்கு என்னடி ராஜாத்தி? ஆமா, பக்தியில ராஜாத்தி, ஞானத்துல ராஜாத்தி, கிருஷ்ண அனுபவத்துல ராஜாத்தி, கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல ராஜாத்தி, சூடி கொடுத்து மாலைகளை கொடுக்கறதுல ராஜாத்தி, மார்கழி ராஜாத்தி, ஆடிக்கு ராஜாத்தி, அரங்கத்துக்கும் ராஜாத்தி, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜாத்தி,
அண்ணன் ராமானுஜனுக்கும் ராஜாத்தி. யாருக்கு இல்லை அவள் சொல்லி? எல்லாருக்கும் ராஜாத்தி. ஆமா, எல்லாருக்கும் ராஜாத்தி. எத்தனை அழகா படுத்துட்டு இருக்கா பாரு. அந்த வஸ்திரங்கள் கூட நழுவாதபடி எவ்வளவு ஜாகிரதையா படுத்துட்டுருக்கா பா. அழகான அவளுடைய அந்த புருவமும் அந்த கண்களும் அந்த இமைகளும் அவளுடைய அழகான கூந்தலும் அந்த கொண்டையும் அந்த தீர்க்கமான மூக்கும் கண்ணனே ரசிக்கும்படியான அழகான சிவந்த உதடுகளும் அந்த காதுகளும் அதில் காதுகளில் அழகான ஜிமிக்கி ஆபரணங்களும் அவருடைய அழகான கழுத்து அதில் போட்டுருக்கக்கூடிய ஆபரணங்கள் கை வளையல்கள் அந்த பட்டுப்பாவாடை அவளுடைய கால்கள் கால் சலங்கை கைகள்லையும் கால்கள்லையும் இருக்கிற மருதாணி ஆபா. நிஜமாவே திருஷ்டி சுத்தி போடணும் ராஜாத்திக்கு. இங்க ஒருத்த உக்காந்து இருக்கேன் தெரியறதா இல்லையா? ஓ கிளிய, நீ இங்கதான் இருக்கியா? பின்ன நான் எங்க போவேன்? உனக்கு தான் வந்துட்டு வந்துட்டு போனோம். நான் எப்பொழுதும் ஆண்டாள் கை கிளி தான். அது என்னமோ பாக்யம். சுகபிரம்மே நமஸ்காரம். என்ன ஆண்டாள் எழுப்ப போறியா? ஆசையா இருக்கு. ஆனாலும் அவ படுத்துருக்கிற அழகு தூங்குற அழகை பார்க்கறதுக்கு எழுப்ப மனசு வரமாட்டேங்கிறது. எவ்வளவு பிரசன்னமா இருக்கா, முகம் எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கு. அவ மூச்சு விடும் பொழுது அவன் மூக்கில் போட்டிருக்க அந்த புல்லாக்கு ஆடுறது ஒரு அழகு தானே. தொழில வச்சிருக்க புஷ்பங்கள் கூட எத்தனை சந்தோஷமா இருக்கு. அவன் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திலகம், அப்பா அழகி அழகி. ஆண்டாள் ரொம்ப நேரமா ஏதோ சொல்லிட்டு இருக்கா, கண்ணை விழிச்சுடு. ஏய், அவ தூங்கிட்டு இருக்கா, நீ என்ன இப்படி எழுப்புறாய்? யாரு? ஆண்டாள் மார்கழி அதுமா தூங்கிட்டு இருக்கா. போடி கோபால சுந்தரி, அவ தூங்குறா. அச்சோ, என்ன திருமங்கை சிரிக்கிறாய்? இல்லை, கிளி சொல்றது சத்தியம். என்ன சத்தியம்? ஆண்டாள் தூங்கவே இல்லை. எப்படாப்பா மார்கழி வரும், ஜீவர்களை எல்லாம் எழுப்பலாம், கண்ணனை எழுப்பலாம்னு காத்துருக்கா. அப்ப தூங்கலையா அவ? நீ அவளை எழுப்பணும்னு ஆசைப்பட்டதுனால படுத்துருக்கா. அப்படியா ஆண்டாள்? ஹா கோபால சுந்தரி, தூங்கலையா நீ? நீ வந்து எழுப்புறேன்னு சொன்னதுனால அப்படி கண்ணை மூடி படுத்துருந்த. அழகிடி நீ, ராஜா திடி. சரி சரி வாங்க போகலாம். போய் கோஷ்டி எல்லாம் கூட்டண்டு மார்கழி நீராட்டம் ஆடணும். ஆண்டாள் சொல்லுடி, உனக்கு தான் எத்தனை அக்கறை இந்த ஜீவர்கள் மேலே. வருஷா வருஷம் எங்களுக்கு மார்கழின்னு ஞாபகப்படுத்துறதே நீதாண்டி ஆண்டாள். அது என் கடமை, என் உரிமை, என் குழந்தைகள். இந்த வாட்டி யாரடி வரப்போவா? இதுக்கிடி திருமங்கை காது திரியினாய். அதான் வந்தாச்சுல்ல மார்கழி, அதான் ஆண்டாளும் வரா இல்லையா? இப்போ திருமுக்குளம் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடாதா? தெரிஞ்சிடும், தெரியும். வா. ஓ என்னடி இவ்வளவு கூட்டம்! பின்ன ஆண்டாள் கோஷ்டி பெருசு இல்லையா? அத்தனை ஆழ்வார்களுடைய கோஷ்டியும் ஆண்டாள் கோஷ்டிக்கு வந்துடும். ராமானுஜ கோஷ்டியும் ஆண்டாள் கோஷ்டி. கலியுகத்தில் கண்ணனை காதலிக்கிறவ அத்தனை பேருக்கும் ஆண்டாள் தானே தலைவி. ஆண்டாள் அப்பா ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா. இந்த வருஷம் நல்லபடியா மார்கழி விரதம் இருக்கணும். மாரி பொண்ணே, உனக்காக மார்கழி காத்துருக்காளா? மார்கழிக்காக நீ காத்துருக்கியா?
அடி மார்கழிக்காகவும் உனக்காகவும் மாதவன் காத்துன்னு இருக்கானா எனக்கு தெரியல. நானும் 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 காத்துட்டு இருக்கேன். ஆமா, முந்திரி கொட்டை கோபாலசுந்தரி எல்லாத்துலேயும் ஒரு முந்திரி கொட்டை. பரவாயில்ல பரவாயில்ல, சில விஷயங்கள்ல முந்திரி கொட்டையாரு தப்பில்லடி திருமங்கை. நன்னா வருஷம் வருங்கோடி மார்கழி வளர்ந்துருத்து மாதவனும் வரட்டும், ஆனந்தமாக அனுபவம் கிடைக்கட்டும், அவங்க ஆசிர்வாதம் இது போதும்பா. சூடி கொடுத்த சுடர்கொடி ரங்கநாச்சியார், வா 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 ஆண்டாள், எல்லாரும் வந்துட்டாடி. நிறைய பேர் புதுசா வந்திருக்கா ஆண்டாள். ஆமா, மார்கழினா பகவானுடைய மாசம் இல்லையா, எல்லாரும் வருவா. ஆண்டாள் சொல்லுடி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாரி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி அசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய். என்ன தேடுறா கோபாலசுந்தரி? இல்ல, யாரு கிருஷ்ணனா, கிருஷ்ண பக்தர்களா, ஆச்சாரிய புருஷாளா, யார் வந்து இந்த வாட்டி திருப்பாவை வியாக்கியானம் சொல்ல போறா? உத்தவ திருப்பாவை, கிருஷ்ண திருப்பாவை நிறைய ஆயாச்சு, இந்த வாட்டி யாரு என்ன தேடுறா? இல்ல, சுத்தி வர புருஷர்கள் யாரும் கண்ணில் படல, ராமானுஜன் அண்ணா இங்க தாண்டி இருக்கேன் பொண்ணே. ஓ, வந்தாச்சா வந்தாச்சா, ஆண்டாளோட மார்கழிக்கு வராம? சரி, நீங்களா சொல்லுங்க, யார் சொல்ல போறா? இதோ இவள் தான். இவ யார்? இவ இப்படி ஜொலிக்கிறாள், அழகியா இருக்காளே, அவளை பார்த்தாலே மனசுல பாரம் எல்லாம் அப்படியா இறங்கிடுறது, உடம்பு லேசா ஆயிடுறது. ராமானுஜரே, சொல்லுமா அடியாள், சொல்லலாமா? சொல்லு சொல்லு, நீ பேச ஆரம்பிச்சுடு, இல்லைன்னா எங்க கோபாலசுந்தரி பேசிட்டே இருப்பா. அப்படி திருமங்க யாருடி அவள்? அவகிட்டலாம் இப்போ என்னை பற்றி எதை பற்றி வைக்கிறாய் நீ? அவள் சொல்கிறத கேள், கேட்குறேனே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி மாதம் மனசு நிறையறதுக்கான ஒரு மாதம், மனசு நிறைஞ்சிடும். ஏன்னா கண்ணனே குளிராக இருக்கான். கண்ணன் பூமியில் அவதாரம் பண்ணும் பொழுது அவ்வளவு அழகா நிறைய சங்கல்பத்தோட வந்தான் அல்லவா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சங்கல்பம். அந்த மார்கழியில கோபிகைகள் விரதம் இருப்பா அவளுக்கு அனுகிரகம்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் வந்தான். அதனாலதான் கீதை சொல்லும் பொழுது கூட பகவான் மாசா நாம் மார்க சீர்ஷோகம் அப்படின்னான், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னான். ஏன் தெரியுமா? கோபிகைகள்லாம் அந்த குளிரில் யமுனையில் இறங்கி அழகா விரதம் இருந்தா இல்லையா, அதனால நாராயணன் அல்லவா இந்த காருண்யம் ஸ்வபாவம். அவன் நாராயணனை பார்த்தாச்சுனாலே மனசு நிறைஞ்சுடுமே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நன்னா நீராட வாங்கோ. ஆண்டாள் கொஞ்சம் கையை கூட. ஓ, என்னடி திருமங்கை இவள், இவ்வளவு உரிமையோட ஆண்டாள் கையை பிடிச்சிட்டு இப்படி இப்படி இங்கேயே ஆடுறா? அடி கோபாலசுந்தரி, அவளுக்கு பூரண உரிமை உண்டு.
அதான் கேக்குறேன், யாரது? கொஞ்சம் நிதானமா தான் கேளேன், சொல்லுவா. ரொம்ப பொறாமையில பொசுங்காதே கோபாலசுந்தரி, அவளுக்கு தான் அவ்வளவு உரிமை இருக்கு. அப்படியா? யாருடைய நீ? சொல்றேன் சொல்றேன். ஆண்டாளோட நீராடுறதே சுகம். மார்கழி திங்கள்ல மதி நிறைஞ்ச நன்னாள்ல ஆண்டாள் கூப்பிடுறா இல்லையா, நீராட போதுவி. அதாவது பகவத் தியானத்தோட நீராடுறது தான் சுகம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கணும், கடைசி நீராட்டம் வரைக்கும் நன்னா நீராடணும். கிருஷ்ண தியானத்தோட நீராடணும், கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தோட நீராடணும், கிருஷ்ண பக்தியோட நீராடணும், கிருஷ்ண பக்தர்களோட நீராடணும். அதனாலதான் ஆண்டாள் கூப்பிடுறா, இல்லாடி அவரவர்கள் அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களோட போய், தாத்தா பாட்டி, தாத்தா கூட இல்லை, பாட்டி அம்மா அத்தை மாமி இவர்களோட போய் தானே நீராடுறது. நான் கிருஷ்ண பக்தர்களோட சேர்ந்துண்டு மார்கழி மாசத்துல யமுனையில நீராடுற பாக்கியமே விசேஷம். அது என்னடி யமுனைன்னு ஒரு ஏக்க பெருமூச்சு. ஆமா, யமுனைக்கு தானே அந்த பாக்கியம் வாய்ச்சிருக்கு. சில சமயங்கள்ல பூமியில இருக்கிறது வசதி தான். ஏன், நீ பூமியில இல்லையோ? இல்லையே, பின்ன எங்கிருந்து வந்திருக்காய்? சொல்றேன் சொல்றேன். அடி சொல்லடி, எங்கேந்திரி வந்திருக்காய் நீ? சொல்றேன், பக்தர்களோட நீராடணும், அதுவும் மார்கழியில நீராடணும், அதுவும் யமுனையில நீராடணும். நீராட போதுவீர், போதுமினோ நேரிழை. வாங்கோ வாங்கோ. அழகிய ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய கோபிகைகள், எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? கிருஷ்ண ஸ்மரணையோட ஆபரணங்கள், எத்தனை ஆபரணங்கள்! எல்லா ஆபரணங்களையும் கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் கழுத்தில் போடுவாளாம். கிருஷ்ணன் உடம்புல தொட்ட ஆபரணங்களை தான் அவ பூஷணையே பண்ணிப்பா. கோபிகளுக்கெல்லாம் அதான கல்யாணத்துக்கெல்லாம் ஏதான ஆபரணங்கள் பண்ணா கூட அவ அம்மாமார்கள்லாம் அதை கொண்டு வந்து கண்ணன் கழுத்தில் போட்டுட்டு, இல்லாட்டி கண்ணன் கையில் வளையல போட்டுட்டு, கண்ணன் காலில் கொலுசை கட்டிட்டு, கண்ணன் காதில் இவாளுடைய தோடு ஜிமிக்கி கமல் இதெல்லாம் போட்டுட்டு, ஏன் மூக்குத்தி கூட கண்ணன் மூக்கில் போட்டுட்டு அப்புறமா தான் எடுத்து கோபிகைகள் போட்டுப்பான். அதனால நேரிழை அவள்லாம் எப்பொழுதுமே கிருஷ்ண ஸ்பரிச கிருஷ்ண சம்பந்த ஆபரணங்கள் உடுத்தக்கூடிய பாக்கியசாலிகளாச்சே. போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அவளுக்கு எவ்வளவு சீர் மல்கிறது! அவர்கள் போட்டுக்கிற வஸ்திரம், அவர்கள் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே கிருஷ்ண சம்பந்தத்தோட தான், கிருஷ்ண ஸ்பரிசத்தோட தான், கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான். அதனால தான் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். ஏன், இந்த கோபிகைகள் சாப்பிடக்கூடிய பால் தயிரமோர் வெண்ணை கூட முதல்ல சாப்பிட்றது கண்ணன் தானே. அவ்வளவு அழகாச்சு. அவர்களுடைய பானைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் தொட்டு உறவாடக்கூடியவன் கிருஷ்ணன் மட்டும்தானே. நிஜமாவே பூமியில் இருக்கிறது பாக்கியம். சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். நாங்கள்லாம் கூட பெண்கள் தான். எங்க ஊரும் பெருசுதான், பெரிய நாடுதான், குறவே இல்லாதது தான். ஆனாலும் என்னமோ தெரியல, இந்த கோபிகைகள் அடைஞ்ச பாக்கியம் என்னமோ எங்கள் நாட்டுக்கு கொஞ்சம் குறவாக தான் இருக்கு. அதனால தான் கோபிகைகள்லாம் எங்கள் நாடெல்லாம் பார்த்தா நம்ம ஊரே நல்லா இருக்குன்னு வந்துட்டா. அடி, அது என்ன ஊருன்றாய், வேற ஊருன்றாய், பூமி இல்லைன்றாய், நாடுன்றாய், என்ன தாண்டி உன் ஊரை சொல்லேண்டி? அடி கோபாலசுந்தரி, அவ சொல்லுவா, நீ கேள. சரி, சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமர நந்தகோபன் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கார், பேர்பட்ட பாக்கியம். எங்க நாராயணன், அவரை குழந்தையா பத்துக்கணும்னா அவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் லோகத்தையே ரட்சிக்கக்கூடிய எங்க நாராயணனை வந்து அவ்வளவு ஜாகிரதையா கையில வந்து கூர்மையான வேலெல்லாம் வச்சுண்டு
ராப்பகலா காவல் காத்து வளர்க்கறதுன்னா அவ்வளோ கஷ்டம். அப்பா எங்கள் ஊரெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு விரோதி கிடையாது, ஒரு ராட்சச பய கிடையாது. இங்கே அவ்வளவு முளைக்கிற புல்லெல்லாம் ராட்சசனாக இருக்கு. இத்தனையும் தாண்டி காப்பாத்தினாரு நந்தகோபா, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், குமரன் அழகனாச்சே, எப்படி இருந்தாலும் அழகன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கப்பா. யசோதா என்னத்தவம் செய்தாளோ, எங்க சிங்கத்தை இளஞ்சிங்கமா பெற்றுட்டாளு. பேர்பட்ட பாக்யவதி. அப்பா யசோதா மாதாவுக்கு கோடி 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 நமஸ்காரம். எல்லா ஜீவர்களும் பெண்கள் தான், ஆனால் எல்லா ஜீவர்களுக்கும் இப்படி பரமாத்மாவை பரம புருஷன் அனுபவிக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நிஜமாவே எங்க ஊரெல்லாம் யாருக்கும் கண்ணு சிமிட்டாது. ஆனு பார்த்துட்டு இருப்போம் நாராயணன். அடி நீ முதல்ல உங்க ஊர் என்னன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, அப்புறமா சொல்லு நீக்கு விஷயத்த. ஓ பொறுமையே இல்லடி இவளுக்கு. அவள் அப்படிதான். ஆமா நான் அப்படிதான், நீ சொல்லு முதல்ல. நானா வைகுந்தத்திலிருந்து வரேன். ஓ வைகுந்த வாசியோ? ஆமா வைகுந்தத்தை எல்லாத்தையும் சொல்றீ, நீ யாருடி? என்னை தாண்டிதான் வைகுந்தத்துக்கு போகணும். நீ யாரு? என் பேர் விரஜா. அடி கோபால சுந்தரி. ஆ திருமங்கை விரஜா நதி. ஓ அப்ப நியாயம்தான், பிரஜாநதி. எல்லா ஜீவர்களும் எதில் முங்கி எழுந்த பிறகு வைகுண்டத்தில் நுழையறதுக்கு அதிகாரம் கிடைக்குமோ அந்த பிரஜாநதி தேவியானி, அது எனக்கு அந்த பாக்யம். எத்தனையோ பக்தர்கள் பரமபாகவதர்கள் ஆச்சாரிய புருஷர்கள்னு அத்தனை பேர் திருவடியையும் தொடர பாக்யத்தை நாராயணன் கொடுத்தான். ஆனாலும் நீங்கள்லாம் பாக்யசாலிகள் கோபாலசுந்தரி. ஏன்னா நீங்கள்லாம் தைரியமாக சொல்லலாம், நந்தகோபுரம் எங்கள் ஊருக்கார், யசோதை எங்கள் ஊருக்காரி, ஆண்டாள் எங்கள் ஊர், எங்கள் ஊர்னு என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா சொல்லணுமா, பிருந்தாவனத்துக்காரா? இல்லடி, பூமியில் இருக்க அத்தனை பேருமே உரிமை கொண்டாடலாம். எங்கள் ஊர் எங்கள் நாடு அப்படின்னு பூமியில் இருக்கவாள்லாம் கொண்டாடலாம். நிஜமாவே இந்த நந்தகோபரி யசோதா இவாளுடைய சரித்திரம் எல்லாம் கேட்டு கேட்டுதான் பல ஜீவர்கள் வைகுந்தத்துக்கே வரா தெரியுமா கோபாலசுந்தரி? மார்கழி மாசம் ஆண்டாள் திருப்பாவை கொண்டு எத்தனை ஜீவர்கள் கரையேறா தெரியுமா? கணக்கு எங்கிட்ட தான் இருக்கு. ஹே விரஜாதேவி உனக்கு கோடி கோடி நமஸ்காரம். நீ இப்படி சொல்றா கோபாலசுந்தரி, நாங்கள்லாம் வைகுண்டத்திலிருந்து இங்க பார்த்து கும்பிடு போட்டு இருக்கோம். கிருஷ்ணலீலா சமயத்தை நிறைய சேவிச்சோம், அதை விட ஆண்டாள் அவதரித்த பிறகு மார்கழிக்கு மார்கழி இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம், பூலோகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் பூலோக வைகுந்தமான ஸ்ரீரங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய பாக்யம் தெரியுமா? ஏன்னா ஆண்டாள் இருக்கா இல்லையா? அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், யசோத கண்கள் அகண்டு விரிஞ்சதுன்னு அதிசயமே கிடையாது. ஏன்னு கேட்டா கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். எங்க நாராயணன் இப்படிதான் இருக்காரு. கார்மேனி தான், செங்கன் தான், கதிர் மதியம் போல் முகத்தான் தான். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இப்படி பிரகாசமா இருக்கிறதுனால நாராயணனுடைய பிரகாசத்தை அனுபவிக்கிறதுக்கு பெருசா தெரிய மாட்டேங்கிற ஒண்ணு. இந்த லீலைகள்லாம் நாராயணன் பண்றல, நாராயணன் தான் கண்ணன். ஆனாலும் இந்த ஓட்டம் சாட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆடுகளை கவர்றது, வெண்ணையை திருடிந்து போகிறது, யசோதை கிட்ட கட்டுப்பட்டு கிடக்கிறது, நந்தகோபுர மடியில் உட்காந்துண்டு எதுக்கு இந்திர பூஜைன்னு கேட்டு கெடுக்கிறது, இந்திர மழையை கொட்டினா மலையை தூக்கிறது, கோபிகளோட குறவை கோத்து ஆடி ராசக்கீடை ஆடுறது, இதெல்லாம் இங்கே மட்டும்தானே. எங்க நாராயணன் அவர் எப்படி உட்கார்ந்துட்டு பரத்னமயமான சிம்ஹாசனத்தில்
ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனராக உட்கார்ந்துருப்பா. என்ன தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் இந்த கிருஷ்ணலீலா இருக்கு, அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இருக்கே அம்மோய், என்னத்தை நான் சொல்லுவேன். பாக்யவான்கள் பூலோகத்தில் இருக்கிறவர்கள், பாக்யவதிகள் பாக்யவான்கள், அதுவும் கிருஷ்ண பக்தி அகோ பாக்யம். ஏரார்ந்த கண்ணி அசோதை இளஞ்சிங்கம் கார் மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தார். அவருடைய கருத்த திருமேனியும் அந்த செங்கன்னும் நிஜமாவே சுவாமியுடைய திருமுக மண்டலத்தினுடைய வெளிச்சத்தை எதோட கம்பேர் பண்றது, எதோட கம்பேர் பண்றதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் கடந்திருக்கோம் இல்லையா. சூரியன் கூட நட்சத்திரம் மாதிரி தூண்டுதான் தெரியும் வைகுண்டத்துல இருந்து பார்த்தா. ஆனா நீங்க எவ்வளவு அழகா கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிட்டா. நாராயணனே நமக்கே பறை தருவான், எவ்வளவு சத்தியமான வார்த்தை. பகவத் சிந்தனை பண்றவாளுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு, பாகவதர்களோட சங்கம் இருக்கிறவாளுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. சுவாமிக்கு ஒரே வேலை, தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியவர்களுக்கு, அடியவரின் அடியவருக்கு வைகுந்தம் தர்றது ஒண்ணுதான் கர்மாவா வச்சிருக்காங்க. ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான், இந்த நாராயணன் மோட்சம் பரியந்தம் எல்லாம் தருவான். என்னடா பண்ணணும்னா, பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். அழகா உலகம் யார தெரியுமா கொண்டாடும், பகவானிடத்துல சரணாகதி பண்ணி அவனிட்ட வழக்கா இருக்கிறவர்களுக்கு தான். பிரகல்லாதன் இப்படிலாம் இருக்கா இல்லையா, அதனால சரணாகதி பண்ணியாச்சுன்னா நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆண்டால் எவ்வளவு அழகான வார்த்தடி இது, மோட்சத்தை அவ்வளவு அழகா சுலபமா எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டாயடி. பல ரகசியமா இருந்த விஷயத்தை பாக்கிரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டியேடி. இந்த மனசு யாருக்கு வரும், எங்க ஆண்டாள் ஆண்டாள் தான். உய் என்ன சந்தடி சாக்கில் எங்க ஆண்டாள்னு சொல்றாய், சரி உங்க ஆண்டாள் இல்ல இல்ல நம்ம ஆண்டாள் சொல்ல அது போதும், சரி நம்ம ஆண்டாள். ஹே விரஜாதேவி சொல்லு கோபாலசுந்தரி, ஒரே தடவை உன்னை தொட்டுக்கிட்டமா நானு, ஏன் இல்ல வைகுண்டத்துல இருந்து வரையே, அதனால என்ன தொட்டுக்கிறத, நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். ஓ ஆண்டாள் என்ன கோபாலசுந்தரி, இருந்தாலும் நீயும் அவளும் சேர்ந்து என கண்டுபிடிச்சுவோங்களே, அப்ப நான் வேண்டாமா. ஓ திருமங்கை, உங்க மூணு பேர் நடுவில் நான் மாட்டின்டா சுகம். அப்ப நானு ராமானுஜன், நீங்க தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவன் மூணு பேரை நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டோம். எத்தனை சுகம், எத்தனை சுகம், போதுண்டி ஆண்டா, இதை விட உலகத்துல வேற என்ன சுகம் வேணும். பாரு உன் கூட ஒரு சம்பந்தம், விரஜா நதி தேவிய பிரத்யக்ஷத்துல பாக்குற பாக்யம், அவள் வழியா திருப்பாவை கேட்கிற பாக்யம். ஓ என்னடி இது, பேசிண்டே நடந்து வந்துட்டோமோ திருமுக்குளம். ஆமா நீ கவனிக்கலையா, தெரியலே அடி, நான் எங்க யாரோ என் கையை பிடிச்சுட்டு எப்படி நடந்தேனுமோ கூப்பிட்டா, நான் சொல்றத கேட்டுட்டே நடந்து வந்தேனா. எனக்கு என்னமோ இன்னைக்கு அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்க்கும்பொழுது வைகுந்தம் போல தெரியறது. ஆமா ஸ்ரீவில்லிபுத்தூர் வைகுந்தம் தான். எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படிப்பட்ட பக்தி பண்றாலும் அவளுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி, குருவாயூரும் வைகுந்தம் தான், பண்டரிபுரம் வைகுந்தம் தான், திருவனந்தபுரம் வைகுந்தம் தான், ஸ்ரீரங்கம் வைகுந்தமே தான், எல்லாமே வைகுந்தம் தானே. பத்ரிகாசிரமும் வைகுந்தம் தான். என்ன கோபாலசுந்தரி தனியா சிரிக்கிறியோ பத்ரி சொன்னோன்னே. ஆமா இன்னும் மலை ஒட்டி இறங்குறதா இல்லை, வேண்டாம் அங்கேயே இருக்கேன். திருமுக்குளம் வந்தாச்சு. ஏ விரஜாதேவி சொல்லு கோபாலசுந்தரி, நீ எங்களோட தீர்த்தம் ஆடுவியா, பின்ன அதுக்கு தானே வந்திருக்கேன். நீ ஏ விரஜா நதி, உனக்கு என்ன எங்க தீர்த்தம் ஆடுறது. விரஜா நதியில முங்கரவாளுக்கு வைகுந்தம், நாங்கள்லாம் இங்க முங்கறது அங்க போகிறதுக்கு தானே, இங்கெல்லாம் முங்கிறது அதுக்காக. எனக்கு ஆண்டாளோட ஆண்டாள் தோழிகளோட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்படி முங்கினா ஒரு தனி சுகம்.
ஆஹா, அவ்வளவு வசதியோ திருமுக்களம். பின்ன நாராயணனும் நீ தீர்த்தமாடும் நீராடும் ஒரு ஸ்தலம் தானே இது திருமுக்களம். அப்படியா? பின்ன ஆண்டாளோட பின்னாடியே ரகசியமா வந்து நீராடும், உனக்கு ஒண்ணு தெரியுமா கோபாலசுந்தரி? ம், சொல்ல. வருஷா வருஷம் நீங்கள்லாம் இங்க நீராடி முடிச்சு அப்படி ஏறுவள் பாருங்க. ஆமா, பின்னாடியே கிருஷ்ணன் வந்து நீராடுவான். ஓ, இது வேற பண்ணிட்டு இருக்கான் அவன், நிறைய பண்ணிட்டு இருக்கா. ஓ, சுகமா இருக்கு இந்த வாட்டி திருமுக்குளம், குளிராவே இல்லையே. அது விரஜா நதி கையை பிடிச்சிருக்கிறதுனால. அதெல்லாம் இல்லை, திருமங்க எப்படி சொல்ற, அதெல்லாம் இல்லை. ஆண்டாளுடைய அரவணைப்பு இருக்கும் பொழுது எல்லாமே சுகம்தானே, என்ன இருக்கு ஆண்டாள்? எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்படி கொடுத்துட்டாய். சரீரத்தை விட்டுட்டு மோட்சம் போகும் பொழுது தீர்த்தமாட வேண்டிய விரஜா நதியோட அந்த விரஜா தேவியோட எங்களை திருமுக்குளத்துல நீராட வச்சுட்டேடி. அதெல்லாம் இதோ நம்ம அண்ணா ராமானுஜர் அனுகிரகம், நாராயண கிருப, கிருஷ்ண லீலா. நீ எப்ப உன்னோடதுன்னு சொல்லியிருக்க, அவ்வளவு நாள் ஆயாச்சு, 1 வருஷம். ஹே விரஜாதேவி, ம், சொல்லு. இப்படிதான் அங்கேயும் முங்கி குளிக்கணுமோ? என்னடி திருமங்கை சிரிக்கிறாய், யாராவது கேட்டா நீ என்ன சொல்லுவாய்? அங்கே முங்கி பாருங்கன்னு சொல்லுவாய். அதே தான் நானும் சொல்றேன், வைகுண்டம் போகும்பொழுது முங்கி பாரு. சரி, வா வா வா, போலாம் போலாம். என்னடி இப்பதான்டி குளிக்க ஆரம்பிச்சோம், போதும் வா. ஓ பிரசாதேவி, என்னை இழுத்துட்டு ஓடாதே. இது இது இழுத்துட்டு ஓடுவேன் ஆண்டாள். இந்த வாட்டி இப்ப யாரெல்லாம் வருவா? ஆ, திருமங்க எதுக்கு இப்ப காதை திருகினாய்? இப்பதானே முதல் நாள் ஆயிருக்கு, இப்பதானே பிரஜாதேவி வந்திருக்கா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது சும்மா தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரியும். வா, கோவில் வந்தா சேரலாம். வா, வாங்கோடே பசங்களா, கோபாலசுந்தரி. இந்தி விந்தி நடக்காம ஒழுங்கா நடந்து வரையே எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் இனிமே வேலை போன பலமோ அதே தான். இன்னைக்கு யாருடி விஷயம் சொன்னா? என்ன கோபாலசுந்தரி வாயே திறக்க மாட்டேங்கிறா. இல்ல, நான் எதான சொன்னா அந்த திருமங்க என்ன முந்திரி கோட்டன் திட்டா. ஆமா, இல்லாட்டி மட்டும் நீ வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. அது மாமா, இந்த விரஜா நதி இருக்கு இல்லையா, வைகுந்தம் போகும்பொழுது ஒரு நதியில முங்கி எழுந்துட்டு நம்ம உள்ள போவோம்னு சொல்லுவா தெரியுமா? அங்க கூட அமானவான்னு ஒரு தேவன் இருப்பான்னு சொல்லுவா இல்லையா? அந்த விரஜா நதி. ஆண்டாள், விரஜா நதியை கூட்டினு வந்துட்டியோ? நாராயணன் அனுப்பிட்டான், பெரியாழ்வார் ஆசீர்வாதம். சரி சரி, எல்லாரும் சொல்லுங்க பாசுரத்தை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். ஹே விரஜாதேவி, நன்னா பார்த்துக்கோ, எப்படி இருக்கார் எங்க சதபத்திர சாய்? ஐயோ, அழகா இருக்காரு. ஆண்டாளுடைய திருப்பாவை மாலையெல்லாம் போட்டுண்டு மூக்கும் முழியுமா எப்படி இருக்கார் பெருமாள்? இந்த கை வச்சிருக்கிற அழகும் படுத்திருக்கிற அழகும், ஆஹா ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஹே பிரஜாதேவி, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கா. பச்சை வண்ண திருமேனியும் இந்த ஒய்யாரமும் சொல்லி மாளாது. நீ 30 நாள் வருவியா? ஆண்டாள் உத்தரவிருந்தா வருவேன். ஹே பிரஜாதேவி, சொல்ல. என்ன என்ன சொல்லு கோபாலசுந்தரி? எல்லா ஜீவர்களும் மோட்சம் அடையட்டும். அதுக்குதான் ராமானுஜர் ஆண்டாள்லாம் இருக்காள். அதே தான், நான் யார் சொல்றதுக்கு இல்லை, ஒரு ஆசையில் சொன்னேன், அவ்வளோதான். கவலையே படாதே, இவர்களோட சம்பந்தம் இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. ம், ம்.
ராதேகிருஷ்ணா சொல்றவாளுக்கு கட்டாயம் உண்டு. அப்பாடா இது போதும், ஏன் நான் சொல்லித்தான் தெரியணுமோ, உன் குருஜி அம்மா சொன்னது போதாதோ, இல்லை நீயும் சொன்னால் ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். ரதாநதி, உனக்கு ஒன்றும் வைகுண்டத்தில் போய் வேலை இல்லைல்ல? ஏ கொஞ்சம் இதே உங்ககிட்ட நிறைய எனக்கு பேசணும். ரஜாநதியில் குளிக்கிறதெல்லாம் எங்கள் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார், அர்ச்சிராதி மார்க்கம் எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பியா? நீ சொல்லி கொடுக்குறேனே. ஏய் திருமங்கை, திருமங்கை, ஆ நம்ம அப்படியே திருமுக்குளத்து கரையில் உட்காந்துண்டு இவளோட பேசியிருக்கலாமா? நானும் கூட வரலாமா? ஓய் ஆண்டாள், நீ இல்லாமலா? இப்போ நாங்களும் எல்லாருமா? சரி சரி, ஏண்டி அது இங்கேயே உட்காரலமே? இல்லை இல்லை, அது திருமுக்கல கரையில் உட்காந்துண்டு அப்படியே அந்த தண்ணியில் கால் வச்சுட்டு இப்படி அடிச்சுண்டு கேட்குற சுகமே தனி. யாரெல்லாம் வரீங்களோ வாங்கோ, இன்னைக்கு பிரஜாநதி தேவி வந்து வைகுண்ட வைபவம் சொல்ல நம்ம கேட்போம், சரியா? ராதே கிருஷ்ணா.